विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विक्राणन बद्धदेक्षं दयानिधिं दयाभृतां शरण्यं एवं भयग्रीवमहं प्रपद्ये रामानुजदयापात्रं ज्ञान वैराग्य पोषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदांत देशिकम् ஈரண்டுகோப்புல் திருவேங்கடமுடையான் பாருண்ண சொன்ன பழமொழியுள் ஓருன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வாக்குவானேரப்போமளவும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய உபகார சங்கிரகத்துல நாம பெருமாள் நமக்கு விரஜ நதியை தாண்டின பற்பாடு பண்ணக்கூடிய உபகாரங்களை பத்தி நம்ம இப்ப பார்த்துருக்கோம். விரஜா நதியை தாண்டின பிற்பாடு பெரிய ஒரு சத்காரம் நமக்கு ஏற்படுறது. அந்த சத்காரங்களோட கூட நம்மளை அழைக்கும்படியாக பண்றது இருக்க அது பெரிய உபகாரன்றத சொல்லி இதுக்கு முன்ன சொன்ன சதம் மாலாஹத்தாக சதம் பணஹத்தாக சதஞ்சோர்ணஹத்தாகலாம் சொல்லிருக்கு. அது திவ்யாப்சரத்துக்கள் வந்து 100 பேர் மாலகத்துங்க, 3 பேர் கையில மாலைகளை வச்சுட்டோம், 100 பேர் சூர்ணங்களை வச்சுட்டோம், 100 பேர் பூஷணங்களை வச்சுட்டோம், இப்படி எல்லாம் வந்து நம்மள அழைச்சிட்டு போறோம். வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தவன் ஏற்கனவே வந்தவர் எதிர்கொள்ள இப்படி நம்ம பரிஷத்துக்கு ஒருத்தர் வராரேன்னு சொல்லிட்டு இந்த முத்தாத்மாவை சந்தோஷமா எதிர்கொண்டு அழைச்சி போறான். அதுதான் சுவாரஸ்யம். நம்மளுடைய அனுபவத்துல நம்மளோட கூட அனுபவிக்கிறதுக்கு இன்னொருத்தரும் வந்துடுறாளேன்னு அசூயப்படலை. இப்படி இவாளும் வரா இவரும் வரைய என்று வந்தவர் எதிர்கொள்ள ஏற்கனவே வந்தவன் இவரை எதிர்கொள்ள இப்ப வரவரை எதிர்கொண்டு அழைக்கிற மாமணி மண்டபத்து அந்த மில் பேரின் பத்து அடியரோடு இருந்தவன் சொல்லிட்டு சொல்ற. அப்படி பாகவதோட இருந்துட்டு இருக்கிற ஒரு விசேஷம் இருக்கு. அந்த விசேஷத்தை பண்ணி கொடுக்கிற பெருமாள் இது அவர் பண்ற உபகாரம். அங்க வரக்கூடிய சத்கார விசேஷம் அந்த சத்காரத்தெல்லாம் பெருமாள் பண்ணி வைக்கிறேன்னு உபகார விசேஷத்தை சொல்லி சொல்ற. தன்மை பறித்து தன் தாளினை கொள்ளும் அதுவும் தாளினை கீழ் கொள்ளும் அதுவும் இது ஒரு முக்கியமான வேதாந்த விஷயம். இந்த பாசுரத்தினால சொல்றோம், ஜென்ம ஜென்மாந்தரம் காத்து அடியார்களை கொண்டு போய் தன்மை பெருத்தி தன் தாளினை கீழ் கொள்ளும் அப்பன். பெருமாள் ஒரு பெரிய உபகாரம் பண்றேன். என்ன உபகாரம் பண்றேன்னு பார்ப்போமே. ஜென்ம ஜென்மாந்தரம் காத்து என்று சொல்ற இந்த பாகவதால இருக்கிறவெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கச்செல்லாம் ஜென்ம ஜென்மாந்தரம் காத்துன்னு, அதாவது ஒவ்வொரு பிறவியிலையும் கூட கூட வந்து பெருமாள் இந்த பிறவியிலான தன்னை தெரிஞ்சுட்டு தன்னிடத்துல ஒரு ரட்சகத்துவ பிரார்த்தனைய பண்ணுவானான்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்படி பண்ணிட்டு இருக்கச்சு ஏதோ ஒரு பிரகாரத்துல ஒரு புத்தி விசேஷத்தை ஏற்படுத்தி அவனுக்கு பக்தி பிரபத்தி ரூப உபாயத்துல மூடும்படியாக பண்றேன். அப்படி பண்ணி அவனை ரட்சணம் பண்ணி அவனுக்கு இந்த அர்ச்சராதி கத்தியில இப்ப நிர்யாணம் ஏற்படும் போது ஏற்கனவே எப்படி எப்படி எல்லாம் உபகாரம் பண்ணிருக்கேன்றதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அர்ச்சராதி கத்தியில போகச்சே எப்படி உபகாரம் பண்ணிருக்கேன்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்படிப்பட்ட உபகாரங்கள் எல்லாம் பண்ணதோட மாத்திரமில்ல, ரிவைகுண்டத்துக்கு போன பிற்பாடு தன்மை பெருத்தி தன் தாளினை கீழ்
பெருமாளுக்குரிய சத்தியசங்கல்பத்வாதிகள்லாம் இருக்க அதெல்லாம் அவனுக்கும் கொடுத்தோம்னு சொல்றான். அந்த சர்வஜ்ஞத்வாதிகள் எல்லாமும் பெருமாள் அவனுக்கு கொடுத்தோம்னு எப்படி பண்றேன்றத பாரு. இப்ப இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய தர்மபூத ஞானத்துக்கு விகாசம் கிடையாது. இந்த தர்மபூத ஞானம் வந்து நம்மளுடைய பாபங்கள்னால அவருத்தமா இருக்கு, தடைப்பட்டதாக இருந்தது. இப்ப ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன உடனே இந்த தர்மபூத ஞானம் தடையில்லாததாக ஆகும். அதுதான் சுவாரஸ்யம். இதுக்கு சுவாபாவிகமான பிரகாசம் எப்படி இருக்குமோ அந்த பிரகாசத்தை உண்டு பண்ணும். இப்ப பெருமாளுடைய தர்மபூத ஞானம் எப்படி எந்த விதமான காரணத்தை முன்னிட்டும் தடைபடாமல் எல்லா விஷயத்திலையும் பிரகாசிதமாக இருந்திருக்கோ அதே மாதிரி அப்படி இருக்கும் நம்மளுடைய தர்மபூத ஞானத்துக்கும் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துற என்று சொல்வோம். இங்க இது உபன்யாசமா போயிட்டு உபன்யாசமா இருக்கிறதுனால சந்தேகம் வரச்சு அந்தந்த இடத்துல கேட்க முடியாத போயிடுறது, முடிஞ்ச பிற்பாடு தான் கேட்கறதுன்றது ஒண்ணு வந்திருக்கு. இப்ப இந்த தர்மபூத ஞானம் என்ன காரியத்தை பண்ணும், இந்த தர்மபூத ஞானத்துக்கு சங்கோச்சம்னா என்ன, தர்மபூத ஞானத்துக்கு விகாசம்னா என்ன, தர்மபூத ஞானத்தினுடைய இயல்பு சுவாபாவிகமான நிலையத்தை இப்படி இந்த விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டி இருக்கு. இப்ப இந்த கேட்கிறவாழ்ல எத்தனை பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும்னு தெரிஞ்சுட்டாதான் தன்மை பெருத்தின்ற சப்தத்துக்கு அர்த்தமே ஏற்படும், இல்லைன்னா அந்த சப்தார்த்தமே ஏற்படாது. இப்போ தர்மபூத ஞான விஷயத்து சில விஷயங்களை உங்களோட இப்ப பகிர்ந்து கொள்கிறேன். அதுக்கப்புறமா அந்த தன்மை பெருத்தியினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். ஒவ்வொருடைய ஆத்மாவுக்கும் பிரத்யேகமா தர்மபூத ஞானம் ஒரு ஞானம் இருந்திருக்கு, பிரத்யேகமா இருந்தது. என்னுடைய தர்மபூத ஞானம் இந்த ஆத்மாவுக்கு மாத்திரம்தான் உண்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு தர்மபூத ஞானம் உண்டு. அந்த தர்மபூத ஞானத்தினாலதான் வஸ்துக்களை அறியற தன்மைன்றது ஆத்மாவுக்கு ஏற்படும். அதாவது நான் அறிகிறேன், எதிரே எதிர புஸ்தகம் வச்சிருக்கு, இது புஸ்தகமா நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னாக்க இது கண்ணால பாக்குறதெல்லாம் ஒரு பங்கு இருக்கட்டும், இதுக்கப்புறமா இது வந்து அந்த தர்மபூத ஞானம்தான் இது புஸ்தகம்ன்ற ஞானத்தை ஆத்மாவுக்கு உண்டு பண்ற. இப்ப இந்த தர்மபூத ஞானம் ஆத்மா அணுவா இருந்தா கூட தர்மபூத ஞானம் விபுவா இருக்குன்னு சொல்ல சொல்ற. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம், சூரியன் இருக்கு, சூரியனுடைய கிரணங்கள்லாம் இருக்கு. அந்த சூரியனுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்துவது அந்த கிரணங்கள் தான், அந்த ஸ்தானம் தான் தர்மபூத ஞானம். இப்ப இந்த பிரகாசத்தினாலதான் வஸ்துவை நாம தெரிஞ்சுக்க முடியும். பிரகாசம் இல்லைன்னா வஸ்துவை தெரிஞ்சுக்க முடியாது இல்ல. அந்த மாதிரி தர்மபூத ஞானத்தினாலதான் நாம வஸ்துவை தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த சூரிய கிரணம் இருந்திருக்கு, சூரிய கிரணம் என்ன அர்த்தம்னாக்க எல்லா இடத்துலையும் அந்த சூரியன் பிரகாசிக்கிறது எல்லாம் தடையில்லாமல் பிரகாசிக்கிறது, இதுதான் நாம பார்த்துருக்கோம். இப்ப இப்படி தடையில்லாமல் பிரகாசிக்கச்சே இந்த சூரிய கிரணம் பிரகாசிக்கச்சே, இப்ப சூரிய கிரணம் கொளுத்துறது வெயிலா இருக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு நாம ஒரு வீடு கட்டிண்டோமானாக்க அந்த வீட்டுள்ள உட்கார்ந்தோமானாக்க அப்ப அந்த சூரிய கிரணத்துக்கு ஒரு தடை உண்டு, சூரிய கிரணத்தினுடைய ஒரு பரவுதல் இருக்க
பரவுதலுக்கு ஒரு தடை வந்து தடை வந்துட்டுனாக்க நாலு பக்கமும் சவுர் வச்சுட்டு நடுவில் உட்காண்டாக்க சூரிய கிரணம் பிரகாசி பரவாது. ஆகையால அந்த இடத்துல வஸ்துக்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது, அது உள்ள ஒரு இருந்தான்னு அவனால தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ அந்த சௌமிய அந்த தர்மபூத ஜானத்தினால பிரகாசம் ஏற்படாது, தர்மபூத ஜான அதாவது அந்த சூரிய கிரணத்தினால பிரகாசம் ஏற்படாதுன்னு ஏற்படுறது அந்த இடத்துல. அதே மாதிரிதான் நம்மளுடைய தர்மபூத ஜானம் விபுவா இருக்கிறபடினால விபுவா இருக்கிற தர்மபூத ஜானம் எல்லா இடத்துலையும் பிரகாசிக்கக்கூடிய தன்மையோட இருந்துட்டு இருக்கிறது. இதுதான் அந்த தர்மபூத ஜானத்துக்கு சுவாபாவிகம் இயல்பான தன்மை. ஆனா நம்மளுடைய கர்மா பாப விசேஷங்கள் அது என்ன பண்றதுன்னாக்கா அந்த தர்மபூத ஜானத்தை பிரசரிக்க விடாத பண்ற. எப்படி சூரியனுடைய கிரணங்களை ஆத்துக்குள்ள இருந்துட்டு அந்த செவர் வச்சுட்டதுனால பிரசரிக்க விடாத பண்றோமோ அந்த மாதிரி நம்மளுடைய தர்மபூத ஜானத்தை பல விஷயங்கள்ல பிரசரிக்க விடாத பண்ணிடுறது நம்மளுடைய பாபங்கள். அதனால என்ன ஆறுது நம்ம தெரிஞ்சுக்கல, நிறைய விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாத போயிடும். தர்மபூத ஜானத்தினால நமக்கு தெரியப்படுத்த முடியாத ஒரு நிலைன்றது இதுதான். இப்போ இந்த பிரகிருதி மண்டலத்தை இருக்கச்சு நம்மளுடைய தர்மபூத ஜானம் எப்படியும் விபுவா இருந்தா கூட நம்மளுடைய புண்ணிய பாப்பான குணமாக சில சில அம்சங்களை மாத்திரம்தான் அது பிரகாசிக்கிறது, மீதி அம்சங்கள்ல அது தடைப்பட்டதாக இருந்தது. இப்ப பெருமாள் என்ன பண்றேன்னாக்க நமக்கு மோட்சத்தை கொடுத்து விரஜா நதியை தாண்டின உடனே நம்மளுடைய தர்மபூத ஞானத்துக்கு இயல்பான பிரகாசத்தை ஏற்படுத்த, சூரியனுடைய பிரகாசம் இயல்பா இருக்கச்சே எப்படி எல்லா இடத்துலையும் பரவுகிறதோ அதே மாதிரி நம்முடைய தர்மபூத ஞானம் விபுவா இருக்கிறபடினால எல்லாவற்றையும் வெளிகரிக்கும்படியாக பண்ண. இப்போ நமக்கு எப்படி தர்மபூத ஞானம் இருந்துட்டு இருக்கோ அதே மாதிரி பெருமாளுக்கும் தர்மபூத ஞானம்ன்றது இருந்துட்டு, அந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடிய தர்மபூத ஞானத்தினால பெருமாள் எல்லாத்தையும் பிரத்யட்சமாவே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆனா அந்த பெருமாளுடைய தர்மபூத ஞானம்ன்றது எந்த ஒரு சமயத்திலையும் தடைபடாது. இதுதான் நம்மளுடைய தர்மபூத ஞானத்துக்கும் பெருமாளுடைய தர்மபூத ஞானத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். அந்த ஈஸ்வரிய தர்மபூத ஞானம் மாதிரி நம்மளுடைய தர்மபூத ஞானத்துக்கும் தடையில்லாமல் பிரகாசத்தை ஏற்படுத்தினது இருக்க, இதுதான் தன்மை பெருத்தி. தனக்கு இருக்கிற ஒரு சுபாவத்தை நமக்கும் ஏற்படுத்தின்னு அர்த்தம். தன்மை பெருத்தி தன் தாடினை கீழ் கொள்ளும் அப்பன் என்று சொல்ற. இப்படி இந்த தர்மபூத ஞானத்துக்கு விகாசத்தை ஏற்படுத்தி ஞான விகாசத்தை கொடுத்து தன்னுடைய திருவடிவாரத்துக்குள்ள இருக்கும்படியாக பண்றது இருக்க, இது பெருமாள் பண்ற பெரிய உபகாரம் என்று சொல்ற. தன்மை பெருத்தி தன் தாளினை கீழ் கொள்ளும் அதுவும் என்பதாக சொல்ற. இந்த பாசுரத்துல பாகவத சேகத்துவத்தை விசேஷமா கொண்டாடுற நம்மாழ்வார், ஜென்ம ஜென்மாந்தரம் காத்து அடியார்களை கொண்டு போய் தன்மை பெருத்தி தன் தாளினை கீழ் கொள்ளும் அப்பன் தொன்மை பிதற்ற வல்லாரை பிதற்றும் அவர் கண்டி. இப்பேற்பட்ட எம்பெருமான் உடைய தொன்மை அவருடைய ஒரு விசேஷத்தை பெருமையை அவருடைய ஒரு குணாதிசயங்களை அதை பிதற்ற வல்லார்
அந்த எம்பெருமானுடைய குணாதிசயங்களை போற்றவல்லார் யாரனா இருந்தார்னாக்க பிதற்றவல்லாரை பிதற்றும் அவர் கண்டீர். அந்த போற்றுவதற்கு ஏற்றவர்களாக இருந்திருக்கிற பாகவதர்கள், அதாவது பாகவதர்களுடைய பெருமையை சொல்றவ யாரன்னா பார்த்தோம்னாக்க நன்மை பெருத்து எம்மை நாள் உய்ய கொள்கின்ற நண்பரேன்னு சொல்லிட்டு அவதான் நமக்கு உய்ய கொள்கின்றவாளாக இருந்திருக்கிறவா என்றெல்லாம் சொல்லுவார். இப்படி பாகவதாளுடைய பெருமையை சொல்றேன். இந்த பிரகரணத்தை இந்த இடத்துல சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க பெருமாள் பண்ற உபகாரத்தை தானே இப்ப சொல்லிட்டு வரே. அப்ப பெருமாள் பண்ற உபகாரத்துல தன்மை பொருத்தி தன் தாழ்மை கீழ் சொல்வது இப்பேற்பட்ட உபகாரத்தை தர்மபூத ஞானத்துக்கு விகாசத்தை கொடுத்து நம்மள அவர் திருவடி கீழே இருக்கும்படியாக பண்றது இருந்திருக்கேன். அது அவருடைய உபகாரம். இருளகற்றும் எரிகதிரோன் மண்டலத்து ஊடு ஏற்றி வைத்து ஏணி வாங்கி அருள் கொடுத்துட்டு அடியவரை ஆட்கொள்ளும் அதுவும் பெருமாள் பண்ற ஒரு பெரிய உபகாரமா எடுத்து அடியவரை ஆட்கொள்ளும் அதுவும் இப்படிப்பட்டவாளாக இருந்திருக்கிற நம்ம பெருமாள் பெருமாளிடத்துல பிரீத்தியோடு இருந்திருக்கிறவாளை ஆட்கொள்ளுவது அந்த கைங்கரியங்களுக்கு ஏற்றவனாக செய்து கொள்வது சேவை குன்றத்துல பண்ணக்கூடிய கைங்கரியங்களுக்கு ஏற்றவனாக பண்றது இருந்திருக்க அதுவும் பெருமாள் பண்ணக்கூடிய விசேஷமான உபகாரம் என்பதை சொல்ற. கருளுடைய பொழில் மருதும் கதக்களிரும் பிளம்பனையும் கடிய மாவும் உருளுடைய சகடரையும் மல்லரையும் உடைய விட்டு ஓசை கேட்டான். இருளகற்றும் எரிகதிரோன் மண்டலத்து ஊடு ஏற்றி வைத்து ஏணி வாங்கி அருள் கொடுத்துட்டு அடியவரை ஆட்கொள்வான் அமரும் ஊர் அணியரங்கமே. அந்த ரங்கநாதன் எழுந்தருளி இருக்கிற திவிதேச அந்த இடத்தினுடைய பெருமையை சொல்லி சொல்ற. பெருமாள் என்ன பண்ற என்பதை பத்தி சொல்ற. நம்ம பாகவதாளத்துல இருக்கக்கூடிய பரம கிருப்பையினால அவர் என்ன பண்றாருனாக்க எல்லா பக்கத்திலையும் நிழல் போல ரெண்டு மருத மரங்கள் இருக்கு. அந்த மருதமர ரூபமாக இருந்திருக்கிற அசுரர்களையும் கருளுடைய பொழில் மருதும் கதக்களிரும் பிளம்பனையும் கடியமாகும். களிருன்னா யானை, கதக்களிரு இந்த கோலையா பிடுன்ற யானை, அந்த யானையையும் பிரளம்பாசுரனையும் மான குதிரை கடிய மாவும் கேசின்னு ஒரு அசுரன் அவன் குதிரை ரூபத்துல வந்து கண்ணன் அழிக்க வந்தான். அவனையும் ஊருளுடைய சகடரையும் சகடாசுரனையும் மல்லரையும் அங்க இருக்கிற மல்லர்கள் ரெண்டு பேர் உடைய விட்டு ஓசை கேட்டான். எல்லாரையும் அடித்து உடைச்சி எல்லாத்தையும் புலந்து அவ அடற அழுகைய கேட்டு சந்தோஷத்தோட இருந்தவரான் அந்த பெருமாள். அப்பேற்பட்டவன் இது ஆசிரித விரோதி பட்சத்தை சொல்லி சொல்றேன். ஆசிரித்தாளுக்கு எப்படி பண்றன்றத பார்க்கணும், அது சுவாரஸ்யம். ஈரளகற்றும் எரிகதரோன் மண்டலத்தோடு ஏற்றி வைத்து ஏணி வாங்கி ஆசிரித்தாளாக இருந்திருக்கிற பாகவதாள சூரிய மண்டலத்துக்கு நடுவுல ஊடுபுக்கு சூரிய மண்டலத்தோடு கூட பகல் ஒளி நாள் உத்தராயணம் ஆண்டு என்றெல்லாம் அக்ஷராதிகத்தில சொல்லப்படுகிறது இல்லையோ, அந்த அக்ஷராதிகத்தி வழியாக அதிக சூரிய மண்டலத்துக்கு நடுவுல போகும்படியாக பண்ணி
ஏற்றி வைத்து ஏணி வாங்கி அபுனராவிருத்தி அந்த ஏணிய திரும்பி வரதுலயே வாங்கிக்கிறார் இன்னமே நீ இறங்கலாம் வரவேண்டா நீ அப்படியே இருந்துக்கோ நீ போயிட்டு போன பிறப்பாடே இருக்கணும் இப்ப இறங்கணுமா இருந்து திரும்பி வரதா இருந்தா தானே அங்க ஏணி வைக்கணும் இறங்க வேண்டிய அவசியமே இல்லைன்றதுனால ஊடுப்புக்கு நாம விரும்பினா கூட நம்மளால இறங்க முடியாதபடி பண்றாராம் ஊடுப்புக்கு ஏற்றி மண்டலத்தோடு ஏற்றி வைத்து ஏணி வணங்கி அருள் கொடுத்து அடியவரை ஆட்கொள்வான் அவர் அனுக்கிரகம் பண்ணுவார் அப்போ அதனால என்ன பண்ணுவார்னாக்க அவனை நம்மள அனுக்கிரகம் பண்ணி அந்த சேவை குன்றத்துல கைங்கரிய சாம்ராஜ்யத்தை நாம அனுபவிக்கும்படியாக பெருமாள் பண்றார் இது அவன் பண்ற பெரிய உபகாரம் என்பதை சொல்லி சொல்றார் அதாவது கொஞ்ச நாள்ல இருந்துட்டு திரும்பி வருதுன்றது இல்லாமல் அபுனராவிருத்தி ரூபமாக திரும்பி வருதுன்றது இல்லாமல் எப்பொழுதுமே தன் தாளின கீழ் இருத்தி தன்னுடைய திருவடி கீழ் இருக்கும்படியாக பண்ணி தனக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக பண்றதுன்றது இருக்க அது பெருமாள் பண்ற ஒரு உபகார விசேஷம் என்பது சொல்றார் இருளகற்றும் எரிகதிரோன் மண்டலத்தோடு ஏற்றி வைத்து ஏணி வாங்கி அருள் கொடுத்துட்டு அடியவரை ஆட்கொள்ளும் அதுவும் எப்படி அடியவரை ஆட்கொள்றதுன்றது இருந்திருக்க அதுவும் அவர் பண்ற உபகாரம் ஆத்மாபகாரிகளுக்குள்ளே இருந்து அடியார் குழாங்களை உடன் கூடுவது என்றுகளோ என்று மனோரசித்த இவனை தவயவ தவயத இவையே நித்திய நிர்தோஷ கந்தாக என்னும்படி நிற்கிற மேலாத்தேவரானவர் தேவரானவர்கள் நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவைகி என்கிற நியாயத்தாலே தங்களுக்கு மேலாக ஆதரிக்கும்படி பண்ணுவதும் பெருமாள் பண்ற இன்னொரு பெரிய உபகாரத்தை சொல்லி என்னன்றத பார்ப்போம் ஆத்மாபகாரிகளுக்குள்ளே இருந்து என்று சொல்றது ஆத்மாபகாரிகளுக்கு உள்ளே அவளுக்கு நடுவே இருக்க செய்தேன்னு ஒரு அர்த்தம் சொல்றது ஆத்மாபகாரிகள் யாருன்றத முன்ன பார்க்கணும் அவளுக்குள்ளே இருந்துன்னு சொல்லி சொல்லணும் ஆத்மாபகாரிகள்னாக்க இந்த ஆத்மா எம்பெருமானுடைய பக்கு அபகாரம்னா என்ன அர்த்தம் திருட்டு பிறருடைய வஸ்துவை தன்னுடைய வஸ்துவா நினைக்கிறது இருக்க அதுதான் திருடு திருடுன்றதுக்கு ஒரு லட்சணம் சொல்லணுமே திருடுன்னா என்னன்னு ஒரு டெஃபினேஷன் திருடுன்றதுக்கு டெஃபினேஷன் என்னன்னா நம்மளுடைய வஸ்து இல்லாத அஸ்லானுடைய வஸ்துவை நம்மளுடைய வஸ்துவாக நினைச்சுண்டு நமக்கு உபயோகப்படுத்திக்கிறது இருக்க அதுதான் திருடு இப்போ பெருமாளுடைய வஸ்துவா இருந்திருக்கிற ஆத்மாவை நம்மளுடைய வஸ்துவாக நாம நினைச்சுக்கிறோம் இப்ப நம்ம வஸ்துவாக நாம நினைக்கிட்டு யார் இப்படி நினைக்கிறாளோ அவள்லாம் ஆத்மாபகாரிகள் ஆத்மா என்கிற வஸ்துவை திருடுபவர்கள் என்று அர்த்தம் ஆத்மாபகாரிகளுக்கு உள்ளே இருந்து இப்படிப்பட்ட ஆத்மாபகாரிகளாக இருந்திருக்கிறவாக்குள்ள பெருமாள் இருந்துட்டு அவனையும் மாத்துறேன் எப்படி பார்ப்போம் ஆத்மாபகாரியாக நம்ம எல்லாருமா தான் இருந்திருக்கோம் ஒரு ஆச்சாரிய கட்டாட்சத்தை ஏற்படுத்தி பெருமாள் என்ன பண்றாருனாக்க இந்த வஸ்து இந்த ஆத்மா நம்மளுடையது இல்லை இந்த ஆத்மா எம்பெருமானுடையது ஆகையால உடமையை உடையவனிடத்திலே கொடுத்துட வேண்டியதுதான் நியாயம் என்கிற ரீதியில அந்த பெருமாள் இடத்திலேயே திருப்பி சமர்ப்பிக்கும்படியாக பண்றது பெருமாள் பண்ற இது பெருமாள் பண்ற உபகாரம் இது ஏற்கனவே அவர் பண்ண உபகாரத்தை நாம இந்த உபகாரத்தை நாம பார்த்துட்டோம் நம்ம
அப்பேற்பட்ட ஆத்மாபகாரியாக இருந்தவன் போய் ஒரு பெருமாள் என்ன பண்றேன்னாக்க, அவன் மனசுல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறேன். அடியார் குழாங்களை உடன் கூடுவது என்றுகளோ என்று மனோரசித்த இவனை, வசதகா இவன் ஆத்மாபகாரியாக இருந்திருக்கான், அவனை போய் அடியார் குழாங்களுடன் உடன் கூடுவது என்று என்றுகளோ என்று சொல்றது. அந்த பாகவதாலெல்லாம் பெருமாளுக்கு ஹாவுகான்னு சமகானம் பண்ணிட்டு பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவரேன்னு சொல்லிட்டு அந்த பல்லாண்டு பாடிக்கொண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்துருக்கா. அப்படி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற பாகவதாளோட கூட நாம்ளும் சேர்ந்துட்டு நாம எப்ப பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுன்னு இவ வந்து ஒரு வெதும்பர் பிரார்த்தம் இதை நினைச்சுக்கிறது. இத்ததான் சொல்ற, அடியார் குழாங்களை உடன் கூடுவது என்றுகளோ என்று மனோரசித்த இவனை. இப்படி நாம எப்ப போய் நாம பண்ண போறோம், எப்போ அந்த பாகவதாளுடைய நித்யாளோடையும் முக்தாளோடையும் சேர்ந்துட்டு அந்த பகவத் கைங்கரியத்தை நாம எப்ப பண்ண போறோம் நினைச்சிட்டு இருக்கிறவாள் அந்த முக்தாளோடையும் நித்யாளோடையும் சேர்த்து வைக்கிறே விரஜா நதி தாண்டின உடனே. அதுதான் அப்பேற்பட்ட இவனை சவயச சவயச இவையே நித்திய நிர்தோஷ கந்தாக என்னும்படி நிற்கிற மேலாத்தேவரானவர்கள், மேலாத்தேவர்கள் நிலத்தேவர்கள்னு ரெண்டு சொல்றது. நிலத்தேவர்கள்னாக்க பூதரால்னு அர்த்தம், பூமியில இருந்திருக்கிற தேவதைகள். பூமியில இருக்கிற தேவதைகள்னா பிராமண பாகவதோத்தமால பூதரால்னு சொல்றோம். மேலாத்தேவர்கள்னாக்க முக்த நித்யாள்லாம் சொல்ல போறது மேலாத்தேவர்கள்னு சொல்றோம். இப்படி முக்தர்கள் நித்தர்கள் இவெல்லாம் மேலாத்தேவர்கள். அந்த மேலாத்தேவர்கள்லாம் எப்படி இருந்திருக்கான் என்று கேட்டாக்கா, தைஸ்ராம்ஜாஹ சந்தி தேவா ஜனனி குண வபுஹு வேஷ விருத்த ஸ்வரூபைஹி போகைர்வா நிர்விசேஷாக தவயச இவையே நித்ய நிர்தோஷ கந்தாக. இப்ப அந்த சீவைகுண்டத்துல இருந்திருக்கிற நித்யசூரிகளும் முக்தர்களும் இவெல்லாம் குணங்கள்னாலேயோ ரூபத்தினாலேயோ அவளுடைய வேஷத்தினாலேயோ நடத்தினாலேயோ ரூபத்தினாலேயோ அனுபவத்தினாலேயோ எந்த விதத்திலையும் ஒருத்தருக்கொருத்தர் வேற்றுமையே இல்லாதவர்களாக இருந்திருக்கான். இப்படி இருந்திருக்கிறவர்கள் ஆகையில அவள்லாம் எப்படி இருந்திருக்காருன்னா, தவயச இவ ஒத்த கருத்தை உடையவர்கள், நண்பர்கள் கருத்து ஒத்துமை மாத்திரம் இருந்தா போறாது. 70-60 வயசுல இருக்கிற எனக்கும் 10-15 வயசுல இருக்கிற பையனுக்கும் கருத்து ஒத்துமை இருக்குன்றதுனால ரெண்டு பேரும் ஒத்த கருத்தை உடையவன்றதுனால அது விசேஷமாக கொண்டாட முடியாது. ஒரே வயசுலயும் இருந்துட்டு ஒரே மாதிரியான கருத்தையும் உடையவர்களாக கணக்கு இருந்தாங்கனாக்க அப்ப ஒருத்தே அனுபவத்துல விசேஷம் ஏற்படும். சவயத இவ அப்ப ஒரே வயசுல இருந்துட்டு ஒத்த கருத்தோடையும் இருந்துட்டு நித்திய நிர்தோஷ கந்தாக ஒரு சமயத்திலையும் எந்த தோஷமும் இல்லாமல் தோஷ சம்பந்தமே இல்லாத இருந்திருக்கிற பாகவதோத்தமர்கள் அங்க சீவைகுண்டத்துல இருக்கிறவர்கள். இது மேலாத்தேவர்களுடைய ஒரு நிருப்பு, அதாவது இருப்பு. அந்த முக்தாளும் நித்யாளும் இந்த மாதிரி இருந்திருக்கா. அவள்லாம் மேலாத்தேவர் ஆனவர்கள் நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நிஜபாவைகி என்கிற நியாயத்திலே தங்களுக்கு மேலாக ஆதரிக்கும்படி பண்ணுவதும். இங்க விரஜா நதியில தீர்த்தாமாடி விரஜா நதியை தாண்டி சீவைகுண்டத்துக்கு போய் சார். அந்த சீவைகுண்டத்துக்கு போன உடனே அங்க இருக்கிற முக்தாளும் நித்யாளும் நம்ம எதிர்கொண்டு அழைத்து நம்மளிடத்துல ஒரு பிரீத்தியோட இருந்து
நம்மள ஒரு தோழன்மார்களாக கருதி அந்த பகவத் அனுபவத்துல ஒரு சமானமான ஒரு போகத்தை ஏற்படுத்தி அப்படின்னா நம்மள கொண்டாடுறோம். இப்படி கொண்டாடுறதோட மாத்திரம் இல்லாத இன்னொரு விஷயமும் அவா பண்றோம். நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீத பாவைகின்னு நான் உனக்கு தாத பூதன், நான் உனக்கு தாத பூதன்னு அங்க இருந்துட்டு இருக்கிற பகவதாள் தன்னுடைய தனக்கு தாசபூதனாக தான் அங்க எழுந்தருள் இருக்கிற இன்னொரு பாகவதருக்கு அடிமையாக இருப்பதை விரும்புற அதுதான் அங்க விசேஷம். அப்போ பெருமாளை பொறுத்த அங்க வரச்சே பெருமாள் என்ன பண்றேன்னாக்க அப்பதான் போய் சேர்ந்த நம்மளை கூட பிரஜா நதியில அப்பதான் தீர்த்தாமடி அப்பதான் போய் சேர்ந்திருக்கும். அப்படி இருக்கிறவாள கூட சுவாமியா பாவிச்சு எத்தனையோ நாளா கைங்கரியம் பண்ணின்னு இருக்கிற முக்தாளும் நித்யாளும் கூட தாசபாவத்தை தனக்கு அடிமையாக இருக்கும் தன்மையை விரும்புறார். இப்போ அதுல ஒரு பெருமையை கொள்கிறார்னாக்க தங்களை காட்டிலும் இன்னும் விசேஷமாக நினைச்சுக்கிறான்றதுதான் அங்க அந்த இடத்துல சொல்ல போறே. அந்த தங்களை காட்டிலும் விசேஷமாக நினைச்சுக்கிறதுன்றத இந்த இடத்துல சொல்லி சொல்றேன். அப்போ அந்த ஆதரிக்கும்படி பண்ணுவதும் அந்த ஆதரத்தை ஏற்படுத்துறது யாருன்னா பெருமாள் தான். அந்த பெருமாள் பண்ற உபகாரம் இருக்க இது விசேஷமான உபகாரம் என்று அந்த உபகார விசேஷத்தை இந்த இடத்துல தெரிவிக்கிற சீமைக்கும் தட்டில் அவா நித்தியசூரிகளும் முக்தாளும் கூட நம்மளிடத்துல ஒரு விசேஷத்தை நினைச்சு அவளும் தனக்கு நமக்கு அடிமையாக ஆகணும்னு அந்த பாகவதத்துவேன வேஷேன அந்த பாகவதம் என்கிற முறையில நினைக்கிறது இருந்துருக்கேன். அப்படி நினைக்கும்படியாக பண்றது இருக்க பெருமாள் பண்ற பெரிய உபகாரம் இது. விரஜா நதியை தாண்டின பிற்பாடு சீவை குன்றத்தை அடைஞ்ச பிற்பாடு பண்ணக்கூடிய உபகாரம். இவ்வாறாக எத்தனையோ உபகாரங்கள் பெருமாள் நமக்கு பண்ற அந்த உபகாரங்கள் எல்லாம் நாம ஸ்மரிச்சுண்டு அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாஸ்திக சிம்மாய கல்யாண குணசாரணி சிம்மதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.